சென்னை நுங்கம்பாக்கத்தில் சாலைகள் மழை வெள்ளத்தால் மூழ்கி உள்ளன. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் நந்தா. நந்தா, இப்ப போக்குவரத்து நெரிசல் எந்த அளவுக்கு இருக்கு? இப்போ அலுவலகங்களுக்கு செல்லக்கூடிய நேரத்துல போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும், எப்படி இருக்கு? தொடர் கனமழையின் காரணமாக சென்னையின் பிரதான சாலைகள் வெள்ள நீரில் மூழ்கியிருக்கக்கூடிய காட்சிகளை தொடுத்திலிருந்து நம்ம தொடர்ந்து காலையிலிருந்து நம்மளுடைய செய்தியாளர்கள் களத்திலிருந்து கள நிறுவனங்களை பதிவு செய்து வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது நாம் காட்சியில் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இடம் சென்னை நுங்கம்பாக்கத்தினுடைய பிரதான சாலையை பார்த்துட்டு இருக்கோம். நுங்கம்பாக்கம் சாலை முழுவதுமாக வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடிய காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் மணிமாறன் நமக்கு நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இடைவிடாமல் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக சென்னையின் பிரதான சாலைகள் முழுவதுமே இதுபோன்ற ஒரு சூழல் தான் நிலவுகிறது. குறிப்பாக இதே போல கே கே நகர், ராஜமன்னார் தெரு, தியாகராய நகர், வடச்சென்னைக்குட்பட்ட பகுதிகள், பேரக்ஸ் ரோடு உட்பட்ட பல்வேறு சாலைகள் இதுபோல மழை வெள்ளத்தால் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சுரங்கப்பாதைகளும் கூட மக்கள் பயன்பாட்டிலிருந்து மூடப்பட்டிருக்கிறது. மக்கள் சென்னையில் வெள்ள பாதிப்புகள் தொடர்பான உதவிக்கு 1913 என்ற இலவச எண்ணை அழைக்கலாம் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்திருக்கிறது. தற்பொழுது இந்த நுங்கம்பாக்கத்தினுடைய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். நகரினுடைய பிரதான சாலைகளில் ஒரு முக்கியமான பகுதி, அதிக அலுவலக பணிகளுக்கு செல்லக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதி, தொடர்ச்சியாக அலுவலக நேரம் இது மக்கள் வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு நேரத்தில் இந்த மழை தண்ணியில் வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய போகக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியுது. ஒருபுறம் காவலர்களும் சென்னை மாநகராட்சி பணியாளர்களும் தேங்கியிருக்கக்கூடிய மழை நீரை அப்புறப்படுத்துவதற்கான வேலைகளிலும் கூட ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக வடிகால்வாய்கள் முழுவதுமாக அடைப்பு ஏற்பட்டு அந்த கால்வாய் வழியாக இருந்து வெளியே தண்ணீர் வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. தற்பொழுது அந்த அடைப்பை சரி செய்யக்கூடிய வேலையில் தற்பொழுது இங்கே மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதே போல நகரில் இருக்கக்கூடிய பிரதான சாலைகளினுடைய நிலைமையும் மிக மோசமாக இருக்கிறது. அடுத்த 2 நாட்களுக்கு சென்னையில் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழலில், தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் செல்வதற்கான ஒரு ஆபத்தான சூழல் சென்னையை பொறுத்தவரை நிலவுகிறது. இப்போ நுங்கம்பாக்கம் பகுதியில் பிரதான சாலையிலேயே இவ்வளோ தண்ணீர் தேங்கி இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ உட்புற சாலைகள் எல்லாம் என்ன நிலைமை? குடியிருப்புகளுக்குள்ள தண்ணீர் போகக்கூடிய சூழல் இருக்கா? நிச்சயமா, கடந்த முறை 7ஆம் தேதி ஒரே நாளில் மிக குறுகிய நேரத்தில் சென்னையில் கிட்டத்தட்ட 23 சென்டிமீட்டர் மழை பதிவாகி சென்னை வெள்ளக்காடாக மாறியது. தாழ்வான பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள மழைநீர் சூழ்ந்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இந்த நிலையில் தற்பொழுது இடைவிடாமல் மழை பெய்து வரக்கூடிய ஒரு சூழலில், நாளை மறுதினம் இதே அளவிற்கான மழை இருந்தால் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளுக்குள்ள தண்ணீர் சூழுவதற்கான அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. மறுபுறம் தொடர்ச்சியாக அந்த வடச்சென்னைக்குட்பட்ட பகுதிகளில் மிக குறுகலான சாலைகள், ஏற்கனவே தாழ்வான பகுதிகள் என்று கண்டறியப்பட்ட பகுதிகளில், குடியிருப்பு பகுதிகளில் தற்பொழுது மழைநீர் சூழ்ந்திருப்பதாகவும் கூட நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. மழைநீர் வெள்ளத்தால் பாதிக்கக்கூடிய மக்களை நிவாரண முகாம்களில் பணியமர்த்துவதற்கான வேலைகளிலும் கூட மாநகராட்சி ஈடுபட்டிருக்கிறது. அதே போல அவர்களுக்கான உணவு தேவை உள்ளிட்ட விஷயங்களையும் கூட நாம் தொடர்ந்து மாநகராட்சி ஏற்பாடு செய்வதை களத்திலிருந்து பதிவு செய்திருக்கிறோம். மக்களிடமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம், நுங்கம்பாக்கம் சாலையில் எந்த அளவுக்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, இந்த மழை அவர்களுக்கு எந்த அளவுக்கு சிரமத்தை ஏற்படுத்துது அப்படின்னு. ஏற்படுது, என்ன வேலை செய்யறீங்க இந்த ரோட்ல பொறுத்தி கூட கஷ்டமா இருக்கு? ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப எப்பயுமே இங்க தண்ணி நிக்குது, எந்த நேரம் வந்தாலும் மழை டைம் வந்து தண்ணி நிக்காம இல்ல, எப்பயுமே தண்ணி நிக்குது. வண்டி ஆப் ஆயிடுச்சு, தள்ளும் பாரு, எப்பயுமே வந்தாலும் தண்ணி ஆப் ஆயிடும். வண்டி இந்த கையில் வந்தாலும் ஆப் ஆயிடும், தள்ளிந்தான் போய் அங்க ஸ்டார்ட் பண்ணி போனா ஸ்டார்ட் ஆகலாம், தள்ளிந்தான் விடும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியா, இருசக்கர வாகன ஓட்டிகளுடைய வேதனையை நம்ம தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு இருக்கோம். இந்த சாலைகளில் செல்லக்கூடிய இருசக்கர வாகனங்கள் இந்த மழை தண்ணியில் பழுதாக்கி நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. தொடர்ச்சியாக இங்கே மற்றொரு நபர் அவங்களுடைய பாதிப்பை நம்ம கிட்ட பேச தயாரா இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுவோம். தண்ணி வந்துருச்சு, வயசானவங்க, நானே வீட்டுக்காரு, இந்த குட்டி தெருவில் இருக்கோம். தண்ணி வந்துட்டு நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை, என்ன பண்றதுன்னா ஒன்றும் புரியல, எங்க போறதுன்னு யாரும் கூட இருக்கு கிடையாது எங்களுக்கு. அப்படியா, தொடர்ந்து களத்திலிருந்து மக்களுடைய அந்த வேதனையை மழை வெள்ளத்தால் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம பதிவு செய்துட்டு இருக்கிறோம். நுங்கம்பாக்கத்தை பொறுத்தவரை தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய சில குடியிருப்பு பகுதிகளிலும் கூட மழை வெள்ளம் சூழ்ந்து கொண்டிருப்பதாக மக்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள். அப்படி நுங்கம்பாக்கத்தில் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் மக்கள் பல விதங்களில் இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். இதனை பதிவு செய்தமைக்கு நன்றி நந்தா.